தமிழ்நாடின் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ள இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. ஊரடங்கு உத்தரவை மீறுவோர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து செய்தியாளர் செல்வகுமாரும், கோவையிலிருந்து குருசாமியும், திருச்சியிலிருந்து மகேஸ்வரனும், நெல்லையிலிருந்து சிவமணியும், மதுரையிலிருந்து கருணாகரன் ஆகியோரும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் சென்னையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் செல்வாவிடம் பேசலாம். செல்வா, சென்னையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மேம்பாலங்களும் மூடப்படும், ஊரடங்கு உத்தரவை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காவல் ஆணையர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தற்போது எப்படி இருக்கிறது, ஊரடங்கு அமலுக்கு வந்திருக்கிறது, சாலைகள் எப்படி காணப்படுகின்றன? தலைநகரத்தை பொறுத்தவரையில் இப்போது 10 மணிக்கு ஒரு வெறிச்சோடி காணப்படக்கூடிய சூழலை பார்க்கலாம். இப்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை மெரினா கடற்கரை பகுதி. இந்த சாலை என்பது நள்ளிரவு தாண்டியும் கூட ஜனங்களால் நிரம்பி வழியக்கூடிய சாலை. ஏராளமான வாகனங்களில் குடும்பத்தோடு வந்து இங்கே பொழுதை கழிக்கக்கூடியவர்களை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு ஊரடங்கு காரணமாக ஒட்டுமொத்தமாக சென்னையினுடைய சாலைகள் அனைத்தும் அமைதியில் உறைந்து கிடக்கக்கூடிய ஒரு காட்சியைத்தான் பார்க்க முடிகிறது. 10 மணிக்கு மேல் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பின்னரே இங்கிருந்து அனுப்பப்படுகின்றன. அந்த வகையில் சென்னையை பொறுத்தமட்டில் 2000 போலீசார் விடிய விடிய ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கை என்பது நடத்தப்பட இருக்கிறது. காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் சற்று முன்னர் தொலைபேசி மூலமாக அனைவருக்கும் பேசியிருக்கிறார். அதன்படி வரக்கூடிய வாகனங்களை தணிக்கை செய்து அனுப்புங்கள், அத்தியாவசிய தேவைக்காக செல்வோரை தயவு செய்து அனுப்பிவிடுங்கள், அதை மீறி தேவையில்லாமல் சுற்றி வருபவர்களுடைய வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதை மீறி பொதுமக்களுக்கு எந்தவிதமான இடையூறையும் போலீசார் தரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் அனைத்தையும் சிறைபிடித்து அந்தந்த காவல் நிலையங்களில் கொண்டு போய் ஒப்படைப்பதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சென்னையை பொறுத்தமட்டில் சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி கிடக்கின்றன. சுமார் 38க்கும் மேற்பட்ட மேம்பாலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. 75 சிறிய பாலங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய சென்னை காமராஜர் சாலை, கோயம்பேடு 100 அடி சாலை, அதே போன்று பூந்தபள்ளி சாலை ஆகிய வழிகளில் 2 வழிகளில் 1 வழி அடைக்கப்பட்டு 1 வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. போலீசாரின் கண்காணிப்பு வளையத்திற்குள் ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அனைத்து கடைகளும் 9 மணிக்கு முன்னரே அடைக்கப்பட்டு ஒரு நிசப்தமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். காவல்துறையை பொறுத்தமட்டில் ஒரு தீவிர கண்காணிப்பை மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. காயத்ரி, இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போது திருச்சியினுடைய நிலைமை குறித்து செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்டறியலாம். மகேஸ்வரன், இப்போ 10 மணிக்கு உள்ளாகவே கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு, அத்தியாவசிய தேவைகள் இன்றி வெளியே வரக்கூடியவர்கள் வாகன தணிக்கை, அதன் பிறகு அப்புறம் வாகனங்கள் பறிமுதல், இப்படி பல நடவடிக்கைகளை சென்னையில பார்க்க முடிகிறது. திருச்சியில எவ்வளவு காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க? பொது போக்குவரத்து தடைப்பட்டிருந்தாலும் இப்போ ரயில் விமான சேவைகளுக்கு செல்வோர் அந்த பயணச்சீட்டை காண்பித்தால் போதுங்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருந்தது. அங்க என்னென்ன நடைமுறைகள் இருக்கு? திருச்சியை பொறுத்தவரையிலும் முழுமையான அந்த இரவு நேர ஊரடங்கானது தொடங்கி இருக்கிறது. திருச்சி மாநகரில் பொறுத்தவரைக்கும் வழக்கமாக 7-8 சோதனை சாவடிகளிலே போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அவற்றில் மட்டுமில்லாமல் 14 ரோந்து வாகனங்களும், இரவு நேர ரோந்து வாகனங்களும் திருச்சி மாநகரம் முழுக்க இருக்கும். இவை இரண்டும் தவிர 200க்கும் மேற்பட்ட போலீசார் 24 இடங்களிலே தங்களுடைய கண்காணிப்பு மற்றும் சோதனையை வந்து பலப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பகுதியை முழுக்க 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஆங்காங்கே சோதனை மற்றும் அதாவது இந்த ஊரடங்கை மீறி வருகின்ற வாகனங்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். திருச்சி, நாம் தற்பொழுது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்து பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தலாம் தற்பொழுது தஞ்சாவூர் வழித்தடத்தில் செல்கின்ற பேருந்து உள்ள பகுதியில் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 1 பயணிகள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள், இங்கு பேருந்துக்காக காத்திருக்கிறார்கள். 1 ஊர்களுக்கும் கடைசி நேர பேருந்து என்பது ஏற்கனவே அட்டவணை விட்டிருந்தார்கள். சென்னைக்கு திருச்சியிலிருந்து பிற்பகல் 3 மணிக்கு கடைசியாக பேருந்து இயக்கப்படும் என்று அறிவித்தார்கள். தஞ்சை, கும்பகோணம், புதுக்கோட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 8:30 கடைசி பேருந்து இயக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து. ஆனால் 9 மணி வரை கூட பேருந்துகள் இயக்கப்பட்டது. ஆனாலும் கூட இப்பொழுது எப்படியாவது ஊருக்கு சென்று விடலாம் என்ற நம்பிக்கையோடு வந்த சிலர் இந்த பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிற காட்சியை பார்க்க முடிகிறது. நம்முடைய ஒரு பயணியும் இருக்கிறார். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? விருதுநகர் சார். ஆ, எங்கே போகணும்? விழுப்புரம் சார். இப்ப இரவு ஊரடங்குன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்களா, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார்.
என்ன வேலையா போறீங்க? கடையில இருக்கேன் சார். வேலை பாக்குறீங்க? ஆமா சார். வேலைக்கு போக போறீங்க? ஆமா சார். எப்ப வந்தீங்க? எவ்வளவு நேரமா இங்க காத்திருக்கீங்க? 7:30 வந்தேன் சார். 7:30 வந்தேன் சார். விழுப்புரம் போறதுக்கு பஸ் இல்லையா? ஆமா சார். ஆமா சார். ஐயா நீங்க எங்கயா போறீங்க? லோக்கல் கடை கடை ஸ்டாப். சரி சரி. இதே போல மற்ற பயணிகள் இருக்காங்க. ஐயா நீங்க எங்க போறதுக்காக வந்திருக்கீங்க? சென்னை. சென்னைக்கு வந்து பிற்பகல் 3 மணியோட பேருந்து சேவை இல்லைன்னு சொல்லியிருந்தேன். கடைசி பேருந்துன்னு தெரியுமா? இப்போ இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே, எந்த நம்பிக்கை? அப்போ கூட சார் நைட்டு ஸ்பெஷல் இதான் ட்ரெயின் பஸ் விட்ருக்கானா அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் சார். இந்த நான் ஸ்பெஷலாக போகலாம் அப்படி அதுக்காக தான் வந்தேன். இப்போ பார்த்தேன்னா இங்கே இல்லை, அதுக்காக திருப்பி ரிட்டர்னாக இங்கே திருச்சியில் ஹோட்டலில் தங்க போகிறேன். வேறு ஒன்றும் இரவு ஊரடங்குன்னு தெரியுமா? நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? அது நான் சென்னையிலேருந்து தான் வரேன். காலையில் தான் வந்தேன், இப்போ திருப்பி ரிட்டர்ன் போகிறேன். அதுக்காக வேறு ஒன்றும் நன்றி. 2 பயணிகளும் நான் பேசியதை கேட்கலாம் காயத்ரி. நான் ஒரு சிறப்பு பேருந்துகளாவது இயக்கப்படும் என்ற நம்பிக்கையில் ஒரு அவசர பணியாக வந்தோம். ஒருவர் ஒரு ஹோட்டலில் பணியாற்றுகின்ற, ஒரு கடைக்கில் பணியாற்றுகின்ற ஒருவராக இருக்கிறார். மற்றவர் சொந்த வேலையாக சென்னை செல்கிறேன் என்று சொல்கிறார். ஊரடங்கு நடைபெறும் என்று தெரியும், தெரிந்தாலும் கூட அத்தியாவசிய தேவை மற்றும் தேவையின் அடிப்படையிலே பேருந்துகள் இயக்கப்படலாம், சிறப்பு பேருந்துகளாக சென்றலாம் என்ற நம்பிக்கை வந்ததாக தெரிவித்தார்கள். ஆனாலும் கூட சற்று நேரத்திற்கு முன்பாக தஞ்சை செல்வதற்கு பயணிகள் அதிகமாக இருந்ததால் பயணிகளுடைய தேவையின் கருதி ஒரு சிறப்பு பேருந்தை இயக்குவதற்காக போக்குவரத்துறை அலுவலர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஆனாலும் கூட 10 மணிக்கு பிறகு பேருந்துகளை இயக்கக்கூடாது என்கிற ஒரு உத்தரவு இருக்கின்ற காரணத்தினால் ஊரடங்கை நீங்களே மீறக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்திய காரணத்தினால் அந்த தஞ்சைக்கு இயக்கப்படும் அந்த பேருந்துமே ரத்து செய்யப்பட்டு நீங்கள் பயணிகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் செல்கின்ற வழித்தடத்தமாக இருக்கட்டும், அதற்கு அருகாமையில் இருக்கிற திண்டுக்கல் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்கின்ற பேருந்துகளுக்காக வெளியூரிலிருந்து நம்பிக்கையோடு வந்தவர்கள், எப்படியாவது சென்று விடலாம் என்ற நம்பிக்கையில் வந்தவர்கள் தற்பொழுது பேருந்துக்காக நின்று கொண்டிருக்கிற அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது காயத்ரி. ஊரடங்கு அமலுக்கு வரும் என்ற செய்தி தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்த சூழலிலும் தற்பொழுது பயணிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்க முடிகிறது. இணைப்பில் இருங்கள் மகேஸ்வரன். தற்பொழுது நிலை செய்தியாளர் சிவமணி இணைகிறார். அவரிடம் அங்கிருக்கக்கூடிய களத்தகவல்களை கேட்டறியலாம். சிவமணி, பல இடங்கள்ல வந்து மக்கள் ஊரடங்கை முழுமையாக கடைபிடிப்பதை பார்க்க முடிகிறது. சில இடங்கள்ல இந்த பேருந்து போன்ற நிலையங்கள்ல திருச்சியிலெல்லாம் வந்து எப்படியாவது ஊருக்கு சென்று விடலாமா என்ற எண்ணத்தில் பயணிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. முதல் நாள் என்பதால் நெல்லை மாவட்டத்தில் எது போன்ற ஒரு நடவடிக்கையை காவல்துறையினர் கையாண்டு வருகிறார்கள்? நிச்சயமாக காயத்ரி, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அண்டை மாவட்டங்களோடு எல்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய 7 சோதனை சாவடிகள் மிக தீவிரமாக காவல்துறையினர் தங்களை கண்காணிப்பை வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆங்காங்கே காவல்துறையினர் வந்து அந்த சோதனை சாவடிகள் அமைத்து அங்கு காவல் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாநகரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 23 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை சாவடிகளில் அவர்கள் வந்து முழுமையாக காவல்துறையினர் அதை 10 மணிக்கு மேலாக ஊரடங்கு அமலுக்கு வந்த பின்பு அந்த பொதுமக்கள் வெளியே வரக்கூடாது அப்படிங்கறதுல தங்களுடைய கடுமையை காட்டியிருக்கிறார்கள். திருநெல்வேலி, தற்போது நம்ம திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கிறோம். வண்ணாரப்பேட்டை பகுதியில் 10 மணிக்கு மேலாக வரக்கூடிய வாகனங்கள் தற்போது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாள் என்பதால் அவர்களுக்கு சிறிது நேரம் அவர்களை காக்க வைத்து சிறிது நேரத்துக்கு பிறகு அவர்களுக்கான புத்திமதி சொல்லி இங்கிருந்து அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் தொடர்ந்து வந்த நிலையில் 2 நாட்களாக சொல்லி வந்த நிலையில் இரவு நேர ஊரடங்கு இன்று துவங்கும் சொல்லி வந்த நிலையில் 10 மணிக்கு பிறகாக ஒரு சில நபர்கள் தற்போது நம்ம இருக்கக்கூடிய வண்ணாரப்பட்டை முக்கிய சாலை சந்திப்பில் ஒரு சில நபர்கள் தொடர்ந்து வரக்கூடிய நிலை காணப்படுகிறது. இதனால் போக்குவரத்து இங்கே ஸ்தம்பிக்கக்கூடிய நிலையும் தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பகுதியில் திருநெல்வேலி மாநகர காவல்துறையினுடைய துணை ஆணையர் சீனிவாசன் இந்த பகுதியிலேயே முகாமிட்டு முழுவதுமாக இந்த பணிகளை தன்னுடைய மேற்பார்வையிலே இந்த பணிகளை செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த லாரி போன்ற அந்த பொது அந்த வாகனத்தை அந்த வாகனத்திற்கான ஓட்டுநருக்கு தகுந்த புத்திமதி அவர்களுக்கு சொல்லி இங்கிருந்து அந்த வாகனத்தை சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 10 மணிக்கு பிறகாக இந்த பகுதிக்கு வரக்கூடாது, அதாவது சாலையில் முழு நேர இரவு ஊரடங்கு இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு இருந்த பிறகும் கூட அவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கடுமையை காட்டியிருக்கக்கூடிய காவல்துறையினர் தொடர்ந்து தங்களுடைய கடுமையை காட்டி வருகிறார்கள். அதற்கான காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். தற்போது திருநெல்வேலி மாநகரத்தினுடைய காவல்துறை துணை ஆணையர் நம்மிடையே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இது குறித்த தகவல்களை கேட்போம். அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்களை முழுமையாக இரு பக்கமும் இருக்கக்கூடிய வாகனங்களை சோதனை செய்து அவர்களுக்கான அந்த ஓட்டுநர்கள் மற்றும் அந்த அவசர காலத்திற்கு செல்லக்கூடிய நபர்களை அனுப்பக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது காவல்துறை முழுமையாக இந்த பகுதியில் முகாமிட்டு அந்த பணிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. அவசரத்திற்காக செல்லக்கூடிய வாகனத்தை இங்கே அனுப்பக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சார்.
அவசரத்திற்காக செல்லக்கூடிய அதாவது பால் உள்ளிட்ட வாகனங்கள் இங்கிருந்து செல்வதற்கான காட்சிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். திருநெல்வேலி மாநகரை பொறுத்தவரை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தளவில் இந்த ஊரடங்கை உத்தரவை அமல்படுத்துவதன் பொருட்டு 23 செக் போஸ்டுகள் மாநகரம் முழுவதும் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 350 காவல் ஆளுநர்கள் அதிகாரிகள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த 10 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் ஊரடங்கு உத்தரவை மீறி வரும் வாகனங்கள் எச்சரிக்கப்படுகின்றனர். தொடர்ச்சியாக வரும் அத்துமீறி வரும் வாகனங்களை சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்து பறிமுதல் செய்யப்படும். சார், மிக நீண்ட வரிசையில் வாகனங்கள் தற்போது இருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறதே, அவர்களுக்கு என்ன அறிவுரை செல்லப்படுது? அவர்களுக்கான ஃபைன் எதுவும், அதாவது அவர்களுக்கு அபராதம் எதுவும் விதிக்கப்பட இருக்கிறதா சார்? வாகனங்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில அந்த வாகனத்திற்கு அபராதம் விதிப்பதற்கான முதல் நாள் அப்படிங்கிறதுனால அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருப்பதாக தெரிய வருகிறது. அடுத்தடுத்த நாட்களில் 10 மணிக்கு மேலாக வாகனங்கள் வரக்கூடிய வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல்களும் தெரிய வந்திருக்கிறது. காயத்ரி, இரவு நேர முழு ஊரடங்கை தொடர்ந்து தற்பொழுது முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய கிளத்தகவல்கள் குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இணைப்பில் இருங்கள் சிவமணி. தொடர்ந்து மதுரை மாநகரின் நிலை குறித்து செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்டறியலாம். கருணாகரன், எப்பயுமே தூங்கா நகரமாக இருக்கக்கூடிய மதுரையில இரவு நேர ஊரடங்கு அப்படிங்கிறது எப்படி காட்சி அளிக்கிறது? எவ்வளவு காவல்துறையினர் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கையாளப்படுகிறது? ஆம் காயத்ரி, அதாவது வந்து மதுரை மாநகர் என்றாலே தூங்கா நகர் என்று பெயர் பெற்றது. நள்ளிரவு 2 மணி வரை மக்கள் நடமாட்டம் இருக்கும். அதிகாலை 4 மணிக்கு மீண்டும், 3 மணிக்கு மீண்டும் மக்கள் நடமாட்டம் தொடங்கிவிடும். காரணம், தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இந்த மதுரை இருப்பதால் 24 மணி நேரமும் வந்து பொது போக்குவரத்து, பேருந்து, டாக்ஸி, ஆட்டோ உள்ளிட்ட பொது போக்குவரத்து இங்கு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் இன்று இந்த கொரோனா 2ம் பரவலை தொடர்ந்து அந்த முழு ஊரடங்கு, அதாவது இரவு நேரம் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அந்த தூங்கா நகரமான மதுரை மாநகரம் தற்பொழுது அமைதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதிகாலை 4 மணி வரை இந்த நிலை தொடரும். தற்பொழுது அந்த போலீசார், இன்று முதல் நாள் என்பதால் போலீசார் இந்த பெரியார் பேருந்து நிலையத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருப்பதை நாம் கண்கூடாக காணலாம். ஒளிப்பதிவாளர் வெங்கடேசன் அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது வந்து இந்த கடைகளை மூடிவிட்டு தற்பொழுது பணிகளுக்காக வீடுகள் இருப்பிடம் நோக்கி செல்லும் நபர்களை எங்கே செல்கிறீர்கள் என்று வினவி அவர்கள் குறித்து அந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுக்கு உரிய எச்சரிக்கையை விடுத்து அனுப்பி வருகின்றனர். காரணம் வந்து இந்த முழு ஊரடங்கு என்பது 100% கடைபிடித்தால்தான் இந்த கொரோனா ஊரடங்கை கட்டுப்படுத்த முடியும் என்று தெரிகிறது. அதே போன்று இந்த ஊரடங்கை ஒட்டி அதிகாலை, அதாவது வந்து அது மீண்டும் அதிகாலை 4 மணிக்குத்தான் இயல்பான வாழ்க்கை திரும்பும். அதாவது வந்து அந்த பொது போக்குவரத்தான டாக்ஸி, ஆட்டோ மற்றும் வந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கப்படும். எனவே வந்து இது குறித்து ஒரு பேட்டி கொடுங்க. என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேடம். மதுரை சிட்டியை பொறுத்தளவில் அந்த 9 மணிக்கு கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் மெயினாக வந்து இப்போ எங்கள் கமிஷனர் சார் வந்து தனித்தனியாக டீம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு 3 டீம், அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் அந்த கடைகள்லாம் கரெக்டாக ஒரு 9:00 க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மக்கள் நடமாட்டம் கம்மியாயிரும். ஸோ கொரோனா வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்ற ஒரு பர்பஸுக்காக நாங்கள் ரொம்ப அந்த அதே மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறது, அது மாதிரி டீம் ஃபாலோ பண்ணி வெஹிக்கிள் செக் பண்ணுறது, அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ மாஸ்க் இல்லாதவங்களுக்கு மாஸ்க் இஷ்யூ பண்ணுறோம். அவேர்னஸ் நிறைய நடந்தது. இரவு நேரத்தில் வந்து வாகனங்கள் வந்து பொது போக்குவரத்து நடைபெற்ற என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க உள்ளது? நம்ம வாகனங்கள் வந்து நிறைய மூமெண்ட் இருந்தாலே நம்மளுக்கு வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அங்கங்கே நிற்கிறாங்க, டூ வீலரில் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க வர்றாங்க. ஸோ அதை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் செக் பண்ணி அவங்களுக்கு அவேர்னஸும் கொடுத்து நாளடைவில் நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்றது மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மதுரை சிட்டியை பொறுத்தளவில் நல்லா டீம் ஃபார்ம் பண்ணி அபராதம் உள்ளதா? கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணலை, இனிமேல் நாளைக்கிலேருந்து நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி தெரியாமல் கூட வெளியூர்லேருந்து வருவாங்களா இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம், நாளைக்கிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது வந்து இன்று ஒரு நாள், அதாவது வந்து இன்று முதல் நாள் என்பதால் வந்து வாகன சோதனை என்பது மிகவும் கடுமையாக இருந்தாலும் எச்சரித்து அனுப்பி வைக்கப்படும், கடும் அபராதம் விதிக்கப்படாது. அதே போன்று அந்த மதுரை மாநகரின் விளக்குத்தூர் மற்றும் வந்து அந்த திடீர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் எல்லைக்கப்பட்ட உள்பட்ட பகுதிகளில் சிசிடிவி கேமரா வைத்து போலீசார் கண்காணித்து வருகின்றனர். எங்காவது பொது வாகனங்கள், ஆட்டோக்கள் நின்றிருந்தால் அவர்கள் மீது எச்சரித்து அனுப்பிவிடுகின்றனர். எனவே வந்து தொடர்ந்து இது போன்ற ஒரு அந்த கரோனா ஊரடங்கு என்பது தற்பொழுது
இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை செயல்படுகிறது. ஆனால் வந்து இதை தொடர்ந்து நாம் ஒரு புறம் வந்து தடுப்பூசிகள் செலுத்துவது மற்றும் ஒரு மறுபுறம் வந்து ஊரடங்கு நீட்டிப்பது, மறுபுறம் சமூக கட்டுப்பாடான முகக்கவசம் சமூக இடைவெளி கடைபிடிப்பது என்று கரோனாவை கட்டுப்படுத்த அனைவரும் ஒத்துழைக்கும் இந்த நிலையில் இது தொடர்ந்து கடைபிடித்தால் கரோனா கட்டுக்குள் வந்தால் இந்த ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்படும், இல்லை என்றால் இந்த ஊரடங்கு நேரம் நீட்டிக்கப்படும். காயத்ரி கருணாகரன் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். இதே போன்று நமது கோவை செய்தியாளர் குருசாமி தற்போது இணைகிறார், அவரிடம் பேசலாம். குருசாமி, இப்போ கோவை மாநகர பொறுத்த மட்டும் தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்கிறது, ஊரடங்கு விதிமுறைகள் தற்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கின்றன, 9 மணிக்குள்ளாகவே கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டதா, மக்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது? காயத்ரி, கோவையை பொறுத்தவரை தற்போது முழு ஊரடங்கானது துவங்கி இருக்கிறது. கோவையை பொறுத்தவரை தொழில் நகரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதால் இங்கு தொழிலாளர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். எனவே இந்த முழு ஊரடங்கில் தொழில் முனைவோருக்கு விலக்குகள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே வேளையில் தற்போது முழு ஊரடங்கானது துவங்கி இருக்கிறது. நாம் தற்போது காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். வழக்கமாகவே கோவை நகரை பொறுத்தவரை இரவு 10 மணிக்கே முழு காவல்துறையினர் கோவை நகரை தங்களது முழு கட்டுப்பாட்டில் 20:10 மணிக்கு வழக்கமாக எப்பொழுதுமே கொண்டு வந்து விடுவார்கள். அதன் காரணமாக இந்த முழு அடைப்பு என்பது கோவை மாநகர காவல்துறையினரை பொறுத்தவரை மிகுந்த ஒரு இலகுவான விஷயமாக கருதப்படுகிறது. எனவே அவர்கள் மிக எளிதாக இந்த முழு ஊரடங்கை தற்போது தங்களது கட்டுப்பாட்டில் காவல்துறையினர் கொண்டு வந்திருக்கிறார்கள். கோவை நகரில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் தற்போது முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை நகரில் இருக்கக்கூடிய முக்கியமான வீதிகள், கிராஸ்கட் வீதி, ஒப்பனக்கார வீதி உள்ளுட்பட முக்கியமான வீதிகள் அனைத்துமே 9 மணிக்கே அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு விட்டன. வழக்கமாக 10 மணிக்கு அடைக்கப்படக்கூடிய இந்த கடைகள் அனைத்தும் 9 மணிக்கே அடைக்குமாறு காவல்துறையினர் ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து 8:30 மணியிலிருந்தே கடைகள் அடைக்கக்கூடிய பணிகளானது துவங்கியது. இதைத் தொடர்ந்து 9 மணி அளவில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு விட்ட சூழலில் தற்போது கோவை நகரமானது முழுமையாக காவல்துறையினரது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் மொத்தம் கோவை நகரை பொறுத்தவரை சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இரவு நேரத்தில் வாகன சோதனையில் ஈடுபடுவார்கள் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக கோவை நகரில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகள் அனைத்திலும், முக்கிய சந்திப்புகள் அனைத்திலுமே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கோவை நகரை பொறுத்தவரை ஒரு சில பேருந்து நிலையங்களில் இன்றைய தினம் ஊரடங்கு என்பது தெரியாததன் காரணமாக ஒரு சில பயணிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் அங்கங்கே நின்று கொண்டிருப்பதை காண முடிகிறது. அதே வேளையில் மற்ற இடங்களை பொறுத்தவரை காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வரப்பட்டிருப்பதன் காரணமாக தங்களது காவல்துறையினர் முழுமையாக தற்போது கோவை நகரை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். கொரோனா பரவலை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் தங்களது காவல்துறையினரை பொறுத்தவரை இந்த பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி. குருசாமி, கோவையினுடைய தற்போதைய கட்டுப்பாட்டு நிலவரங்கள் குறித்த தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள். இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் இதுபோன்ற நடைமுறைகள் வந்திருக்கின்றன. காவல்துறையினரின் பங்களிப்பு எப்படி இருக்கிறது என்பது போன்ற பல விஷயங்களை பேசி வருகிறோம். செய்தியாளர்கள் களத்திலிருந்து தகவல்களை வழங்கி வருகிறார்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம்.